This is John here. Today we continue our exercise 5.2, the first one. Fill in the blanks. So, Pythagoras theorem na nan padichu. So, what is meant by Pythagoras theorem? Ilaga naam irukku cartoon video la paatham. Naam irukka. Oru chinna kutti vandu or island ku pogum. Island la ulla thavari ulundrum. Nama la video la paatham. Correct? So, Pythagoras theorem endradhu enna na? Enna right angle triangle. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வாட் இஸ் தட் இஸ் ஹைபாட்னியூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி அதர் டூ ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ஹைபாட்னியூஸ். இது நம்ம லெக்ஸ்ன்னு சொல்லுவோம். லெக்ஸ் இது வந்து ஒரு லெக் ஓகேவா. இதோட ஸ்கொயர் என்ன இருக்கோ, சப்போஸ் இங்கே வந்து இது நான் வந்து இங்கே ஏபிசின்னு எடுத்துக்கிறேன் ஏபிசி. அதாவது பைத்தகோரஸ் தியரம் என்ன சொல்லுவோம்னா ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். கரெக்டா? இது பேசிக் கான்செப்டாக வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸைஸ் 5.2 ஃபஸ்ட் டைம் பாருங்கள். ஃபில் அப் த பிராங்க்ஸ் தான் இருக்குது. இன்னும் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் பிஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ஸ்கொயர் பிளஸ் கியூஆர் ஸ்கொயர்ன்னு இருக்கு. அப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். இன்னும் ரைட் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டெக்ஸ் இந்த ரைட் ஆங்கிள் எங்கே இருக்குன்னு கேட்டுக்காங்க. இந்த பிக்யூஆர் எங்க வேணும் நேம் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே பாருங்க பிக்யூ ஸ்கொயர் பிளஸ் கியூஆர் ஸ்கொயர் நல்லா கொஞ்சம் ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் தான் நமக்கு வந்து இந்த ரெண்டுமே பாருங்க பியும் பியும் காமனாக இருக்கும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம சப்போஸ் இந்த பிக்யூஆர் எடுத்துக்கிறேன் சொல்லலாம் பி கியூஆர் இப்படி தான் எடுக்க முடியும். ஏன்னா பிக்யூ ஸ்கொயர் பிளஸ் கியூஆர் ஸ்கொயர் தான் பிஆர் ஸ்கொயர் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைபாட்னியூ ஸ்கொயர் தட் இஸ் பிஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ஸ்கொயர் பிளஸ் கியூஆர் ஸ்கொயர். அப்போ ஜென்ரலாக நம்ம என்ன யோசிக்கணும்னா இது எங்கே அந்த கியூ வருதோ அந்த ரெண்டு இடத்துலையுமே கியூ வரும். இங்கே எல்லாம் பாருங்க ஒரு லெட்டர்ஸ் தான் வந்திருக்கும். கரெக்டாக? அந்த கியூ எடுத்தது தான் நமக்கு ரைட் ஆங்கிள் வரும். கரெக்டாக? அவங்க என்ன கேட்டுக்காங்க வேர்டெக்ஸ் தான் கிடைக்காங்க. பியூ ஒரு வேர்டெக்ஸ், கியூ ஒரு வேர்டெக்ஸ், ஆர் தான் வேர்டெக்ஸ். ஸோ எந்த இடத்துல ரைட் ஆங்கிள் வருதுன்னு கேட்டுக்காங்க. ஸோ கியூவில் தான் வரும். கியூ தான் என்னோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வீக் கோ ஃபார் த நெக்ஸ்ட் சம் ஹியர் செகண்ட் சப்டிஷன். If L and M are the legs and N is the hypotenuse of the right angle triangle, then L square is equal to what? So, in the right angle triangle, I'm going to check it out. Okay, L and M are legs. That is L and M are legs. N is the hypotenuse. This is N. So, what is it? N square is equal to L square plus M square. Correct? We will use the same thing. ஓகே. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க எல் ஸ்கொயர்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கேஷன் எல் ஸ்கொயர் தான் முடிக்கணும். ஸோ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா இந்த எம் ஸ்கொயரை அந்த சைடு கொண்டு போகணும். கொண்டு போனோம்னா வாட் இஸ் தட் இஸ் என் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இந்த எம் ஸ்கொயர் இந்த பக்கம் போகும்போது மைனஸ் என் ஸ்கொயர் ஆகும். ஸோ எல் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா இட் இஸ் என் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேவா? நவ் யூ கோ ஃபார் த தேர்ட் சப்டிஷன். தேர்ட் சப்ஷன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா இஃப் த சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் இந்த ரேஷியோ 5:12:13. நான் ஏற்கனவே சொல்லிக்கேன் ரேஷியோன்றது இது 5 மடங்கு, இது 12 மடங்கு, இது 13 மடங்கு. சரிங்களா? இது இது கூடும் போதும் இதுவும் கூடும் இதுவும் கூடும். அதுதான் ரேஷியோன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதில் இதில் ஹையஸ்ட் ரேஷியோ என்னன்னு பார்த்து அதை ஹைபாட்னியூஸில் வச்சுக்கணும். ஸோ என்ன இஃப் தி சைஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஆர் இந்த ரேஷியோ இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம். இது எந்த ட்ரையாங்கிள் தெரியல. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம பித்தகோரஸ் தியரம் படிக்கிறனால ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுப்போம். ஆனால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லணும் ஆன்சரு எப்படி சொல்கிறதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது ஹையஸ்ட் டிகிரி வந்து அப்படி சரி சிலனா எப்படி எழுதிக்குமா ட்ரையாங்கிள் எடுக்க வேணும் ஹையஸ்ட் 12:13. இப்போ ரேஷியோ படி இதில் 1 மண்டலி பண்ணி பாருங்களேன். 1 மண்டலி பண்ண என்ன வரும்? ஸோ இது வந்து 5 ஆயிரும், இது வந்து 12 ஆயிரும், இது வந்து 13 ஆயிரும். அதாவது எல்லாத்தையும் 1:1 மண்டலே பண்ணுறேன். 1:1:1 ஒரு ரேஷியோ ஏற்றுறேன். ரேஷியோ ஏற்றும் போது 5:12:13 வரும். கரெக்டாக? அப்போ இதில் செக் பண்ணி பாருங்களேன் 5 ஸ்கொயர் எப்போதுமே சின்ன நம்பர் சென்டமே மண்டலே ஆட் பண்ணி பார்த்தோம். 5 ஸ்கொயர் பிளஸ் அடுத்த சின்ன நம்பர்னா 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர்ன்றது 25 பிளஸ் 12 ஸ்கொயர்ன்றது 144. கரெக்டாக? ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்களேன் 169 வரும். அப்போ 169ன்றது என்னென்னா 13 ஸ்கொயர். கரெக்டா? இப்போ வந்துருச்சா? இன்னொரு வேல்யூ வந்துச்சா? அப்போ இது ட்ரையாங்கிள் எப்படி எழுதணும்? இது 5 இருக்கும்போது, இது 12 இருக்கும்போது, இது 13 இருக்கு.
இப்போ அப்போ இது கண்டிப்பாக இது விதவிர சிரமம் சால்வ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கில் தான் இருக்கும். ஓகேவா, இப்படி தான் எழுதணும். இதே நீங்கள் டூ டேபிளில் போட்டு பார்த்தாலும் ஆன்சர் வரும். ஸோ வாட் இஸ் தட் இஸ் 5 2 போட்டு பார்க்கணுமா? ஸோ இட் இஸ் 10 is 10 is 2, அப்புறம் 12 2 24 இஸ் டூ, 13 2 வாட் இஸ் தட் இஸ் 26. இதெல்லாம் பண்ணி பாருங்களேன், 10 ஸ்கொயர் + 24 ஸ்கொயர் வந்து கண்டிப்பாக =26 ஸ்கொயர் தான் வரும். ஓகேவா, ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உங்கள் ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, இது இஸ் பிதகோரஸ் தியரம் சால்வ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஸோ இஸ் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா, எழுதிடும். நெக்ஸ்ட் ஒன், the medians of the triangle cross each other at dash அப்படினு கொடுத்திருக்காங்க. மீடியன்ஸ் நம்ம என்ன பார்த்திருக்கோம், ரப் பண்ணிக்கிறேன். ஸோ வாட் இஸ் மீன் பை த மீடியன்ஸ்? ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு வேர்டெக்ஸ்லேருந்து இந்த மிட் பாயிண்ட், இங்கே ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும் சார். மிட் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் இதை ட்ரையாங்கிளில் நான் ஏபிசின்னு எடுத்துக்கலாம், டின்றது மிட் பாயிண்ட்னு சொன்னால் கண்டிப்பாக இது ரெண்டுமே ஈக்குவலாக பிரிக்கும், அதான் மிட் பாயிண்ட். இந்த வேர்டெக்ஸ்லேருந்து இந்த மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறது தான் நம்ம வந்து மீடியன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ த மீடியன்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் கிராஸ் இச் அதர். இப்போ நிறையா மீடியன்ஸ் வரையறோம்னு சொல்லுவேன், இங்கே ஒரு மிட் பாயிண்ட் எடுக்கிறேன், இங்கே ஒரு மிட் பாயிண்ட் எடுக்கிறேன்னு சொல்லுவேன். இங்கே மிட் மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் மிட் பாயிண்ட்ஸ் நம்ம என்ன படிச்சிருக்கோம், அது வந்து சென்ட்ராய்டு, கரெக்டா? ஸோ சென்ட்ராய்டு, சென்ட்ராய்டு, CENTROID அப்படின்னு வரும், சென்ட்ராய்டு. ஓகேவா, இதில் புக் ஆன்சரில் AID கொடுத்துருக்காங்க, ஃபோன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது ஃபிஃப்த் சொல்யூஷன் பாருங்க, த சென்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் டிவைட்ஸ் ஈச் மீடியன்ஸ் இந்த ரேஷியோ. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம சென்டர் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன், இது எப்படி டிவைட் பண்ணோம்னா, இதோட ரேஷியோ இது வந்து 2, இது வந்து 1 இருக்கும். இதை நம்ம படித்தோம், வீட்லேயே படித்தோம். ஸோ எப்போதும் ரேஷியோ சென்டர்டு பிரிக்கிற ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:1 ரேஷியோவில் தான் பிரிக்கும். ஓகேவா, இது மறந்துடாங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ சென்ட்ராய்டு டிவைட்ஸ் த ட்ரையாங்கிள் த்ரூ த மீடியன்ஸ் இந்த ரேஷியோ 2:1, அது மறந்துடுறாங்க. ஸோ நம்ம எல்லா சமயமே சால்வ் பண்ணிட்டோம், ஃபஸ்ட் டைம் செக் பண்ணிக்குவோம். கியூ N² - N² ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சென்ட்ராய்டு 2:1. ஓகே, ஸோ எல்லா சமயமே கரெக்டாக தான் பண்ணிருக்கோம். ஸோ நவ் யூ கோ ஃபார் செகண்ட் சம். நவ் யூ கோ ஃபார் எக்ஸசைஸ் 5.2, த செகண்ட் சம், சே ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ். 8, 15, 17 இஸ் அ பித்தகோரன் டெபிளோடான்னு கேட்டுக்காங்க. ஆமாம், செக் பண்ணி பார்ப்போம். எப்படி செக் பண்ணுவீங்கன்னா, 8, 8, 15, 17. இது எப்படின்னா, மொதல் ஸ்மாலஸ்ட் நம்பர் தனியாக வச்சுக்கோங்க. இந்த 17ன்றது நம்ம ஹைபோடனியூஸ் தான் எப்போதும் இருக்கும், செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ இது எப்படின்னா, 8² + 15 ஸ்கொயர், அதாவது ரெண்டு சின்ன நம்பர்ஸ் நம்ம ரெண்டு ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டூ, அப்போ 8² 64 + 15² நமக்கு தெரியும். 15² என்ன, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 5² 25 போடுவோம், 1, 1 அடுத்த நம்பர் 2, 225 தான் மாட்டாங்க சார். ஸோ 225 வரும். ஓகே, இது ரெண்டும் ஆட் பண்ணுவோமா, 225 + 64 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 6, 5 + 4 = 9, திஸ் 1 is 28, 289 வரும். ஓகேவா, ஓகே, இது இப்போ 17² எவ்வளோ பார்ப்போம். 17² 17 × 17. ஸோ பார்த்தீங்கன்னா 7 7 = 49, அடுத்தது 7 1 = 7, 8 9 10 11. ஸோ 11 வரும். அடுத்தது இங்கே 17, 1 டேபிள் பண்ணிட்டு 7 1 = 7, 1 1 = 1. ஸோ மொத்தமாக எவ்வளோ வந்துச்சு, 9, இங்கே 8, இங்கே 2 ஆட் பண்ணிங்கன்னா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 289 தான் இங்கே வந்துருக்கு. ஸோ இஸ் ஈக்குவல் டு 17² ஓகேவா. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, 8² + 15² இஸ் ஈக்குவல் டு 17² எழுத முடியுது. இப்போ பித்தகோரன் டேபிள்ட்டு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுது, அப்போ இது வந்து ட்ரூ தான். ஸோ ட்ரூன்னு எழுதிக்கலாம். இது எது நல்ல இதுக்குனாலும் நமக்கு பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ நவ் கோ ஃபார் செகண்ட் சம். இன்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த ஹைபோடனியூஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் சைட். நல்லா பாருங்கள், இதுதான் ஏன் எப்படி சொல்கிறேன்னா, இது 8² தான். ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம்னா, இந்த எக்ஸாம்பிள் எடுத்து நடத்துகிறேன், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு வச்சுக்கோங்க. இதில் இது 8² வந்திருக்கும், இது 15² ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு இந்த 17² வருது, சரிங்களா? அப்போ எது அதிகமானது, ஹைபோடனியூஸ் தான் நமக்கு அதிகமாக இருக்கும், கரெக்டாக? ஸோ அப்போ இதுவும் ட்ரூ தான். Now, you go for the next one. Third solution,
இன் எனி ட்ரையாங்கிள் த சென்ட்ராய்டுன்றது இன் சென்டர் ஆர் லொக்கேட்டட் இன்சைட் த ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ராய்டுன்றது மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆல் தி மீடியன்ஸ், கரெக்ட். இப்படி ஒரு மீடியன் இருக்கும், இந்த மிட் பாயிண்டில் தான் மீட் பண்ணோம், இது ஒரு மிட் பாயிண்டில் போய் மீட் பண்ணோம், இது ஒரு மிட் பாயிண்டில் போய் மீட் பண்ணோம். இது எல்லாமே கண்டிப்பாக ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்குது, கரெக்டாக. அதே மாதிரி இன் சென்டர்ன்றது என்னது, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் பேசிட்டாக நடக்கும். இப்படி ஒரு சென்டர் இந்த ஆங்கிளை பிரிக்கிறது தான் நம்ம ஆங்கிள் பேசிட்டாக சொல்லுவோம். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஆங்கிள் வரைகிறோம்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி இங்கே ரெண்டு ஆங்கிள் பிரியுது. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஆங்கிள் எடுக்கிறோம்னா இங்கே ரெண்டு ஆங்கிள் பிரியுது, கரெக்டா. இந்த இன்டெக்ஷன் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டர், ஆங்கிள் பைசெக்டர் ஆங்கிள் ட்ரையாங்கிள்குள்ளே தான் எடுக்க முடியும். அப்போ இதுவும் இன்சைடு தான் இருக்கும், கரெக்டா. ஸோ இன்சைடு ட்ரையாங்கிள் தான் ட்ரூ தான் அப்படின்னு. நெக்ஸ்ட், த சென்ட்ராய்டு அடுத்த சென்டர் அண்ட் செகண்ட் சென்டர் ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஆர் கொலினியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பிபிடி படிக்கும் போதே எல்லாமே கொலினியர் தான் சொல்லியிருந்தோம், சென்ட்ராய்டும் கொலினியர் தான், அடுத்த சென்டரும் கொலினியர் தான், இன் சென்டரும் கொலினியர் தான். ஸோ இதுவும் ட்ரூ தான், ஓகேவா. நெக்ஸ்ட், இட்ஸ் ஒடிஷன், த இன் சென்டர் இஸ் ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆல் தி வெர்டிஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன் சென்டர்னா நான் ஏற்கனவே சொல்லுவீங்க, இப்போ தான் சொன்ன நினைக்கிறேன். ஒரு ட்ரையாங்கிளில், கரெக்டாக, ஒரு ட்ரையாங்கிளில் நம்ம ஆங்கிள் வைசிட்டு எடுக்கும்போது அது ஆங்கிள் முன்னப்பணம் வரலாம், சரிங்களா, முன்னப்பணம் வரும். அப்போ இந்த ஆங்கிள் எப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, சென்டர் உள்ளே தான் இருக்கும், ஆனால் ஆங்கிள் வேறு வேறு இருக்கலாம். இந்த சென்டர் இப்படி போய் இப்படி வந்துருக்கலாம், வந்துச்சுன்னா இங்கே ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள். இது எல்லாமே ஈக்குவ டிஸ்டன்ஸாக இருக்குமா இந்த பாயிண்ட் பண்ணுறது இடத்துல அப்படின்னா இருக்காது. சென்ட்ரல் மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும், சென்ட்ரல் மட்டும் தான் 2:1 ரேஷியோவில் இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த இன் சென்ட்ரல்னு வரும்போது நம்ம ஈக்குவ டிஸ்டன்ஸ் சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ வி ஆர் ஃபினிஷ் த செகண்ட் சம், செக் பண்ணிப்போம் புக் ஆன்சர் கரெக்டாக தானே, ட்ரூ 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 ஃபால்ஸ் கரெக்டாக பண்ணி. We go for your exercise 5.2, the third sum. Check whether given sides are the sides of a right angle triangle using Pythagoras theorem. யூஸ் பண்ணிருக்கேன் நான் பைத்தகோரஸ் தியரம் எங்கே உங்களுக்கு நடத்திருக்கேன். என்னது, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் நான் எழுதிக்கிறேன் ஏபிசின்னு பண்ணுறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஏசி ஸ்கொயர்ன்றது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயராக இருக்கணும், அதுதான் பைத்தகோரஸ் தியரம் சொல்கிறது. அப்படி காமர்ஸாக பார்க்கும்போது இது ஓகே இருந்துச்சுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிடுவோம். இந்த ரெண்டு கான்செப்ட் வச்சு நம்ம சொல்கிறோம், ஏன்னா இதில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம பைத்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுனா நம்ம எடுப்போம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் லீஸ்ட் நம்பர்ஸ் என்ன இருக்கோ அதை முதல் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவோம். இந்த சமயம் இப்போ தான் பண்ண, இப்போ தான் பண்ண மாதிரி நான் இருக்கு, இந்த 2 பண்ணோம். ஸோ 8, 15, 17, ஓகேவா. இதில் ரெண்டில் சின்ன நம்பர் மட்டும் முதல் எடுத்துக்கோங்க, 8² + 15² அப்படின்னு பண்ணிங்கன்னா 8² என்னது, அது 64 ப்ளஸ் 15² 225, இப்போ தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 289 வந்துச்சு, கரெக்டா. ஸோ அதே மாதிரி அப்போ 17² கண்டுபிடிச்சோம்னா 17² 289 தான் பண்ணி பார்த்தோம். ஸோ அது 17² போடலாம், போட முடியுது. அப்போ இது பாசிபிள், இது ஓகே. அப்போ இது என்ன சொல்லலாம்னா, எஸ் இட் இஸ் அ பைத்தகோரன் ட்ரிபிளட் அப்படி முடிச்சிடலாம். இல்லைனா இட்ஸ் அ எஸ் இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா அவங்க அவர் சொல்கிறதே தான், கிவன் சைஸ் அது சைஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, செக் வெதர் கிவன் சைஸ் ஆர் எஸ் இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நினைக்கும், இட் இஸ் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரைட்டுமா. நெக்ஸ்ட்டு இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் சப்டிஷன், செகண்ட் சப்டிஷன் நீங்கள் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12, 13, 15 அப்படின்னு கொடுத்துருவாங்க. சின்ன நம்பர்ஸ் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க. ஸோ இட் இஸ் 12² + 13² பண்ணிங்கன்னா 15² வரணும். 12² நமக்கு தெரியும் 144 + 13² 169, சரிங்களா. வேணால் போட்டு பாருங்கள், ரெண்டையும் ஆட் பண்ணுறோம்னா 144 + 169 ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 9, 10, 13 வரும். அடுத்தது 6, 10, 11 வரும். ஸோ இங்கே வந்து 313 வரும். 313 கண்டிப்பாக 15² ஈக்குவலாக இருக்காது, ஏன்னா 15² நம்மளுக்கு தெரியும், 15² நீங்கள் தான் அவனுக்கு 225 பண்ணிச்சுக்கோ. ஸோ இஸ் நாட் ஈக்குவல் டு 15². அப்போ தர்ஃபோர் நோ அப்படின்னு எழுதிட்டு இட் இஸ் நாட் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஓகேவா. இதையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் இட் இஸ்
தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா அது 30, 40, 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம லீஸ்ட் நம்பர்ஸ் ரெண்டையும் எடுத்துக்கோம், 30, 40 தான். இது ஹையஸ்ட் நம்பர் எடுக்கக்கூடாது சரிங்களா. 30² + 40² இஸ் ஈக்குவல் டு 30² 3 3 3 3 9. ஸோ இது 900 ஆயிரும், ரெண்டு ஜீரோஸ் போடணும் இங்கே ஸ்கொயருக்குனால. இதில் வந்து 4 and 40² அப்படினால 4² வந்து 16, ரெண்டு ஜீரோஸ் எடுத்துக்கோம். ஸோ மொத்தம் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1600 + 900 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 00 இங்கே 9, 15 வரும், இங்கே 2500 வரும். 2500 வந்துச்சா? ஓகே, இது 50² வந்து தனியாக எடுப்போம். ஸோ 50² என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50² இஸ் ஈக்குவல் டு 5 5 25. ஸோ 25 ரெண்டு ஜீரோஸ் போடணும். ஓகே, கைக்குள்ளே தான் வருது கரெக்டாக. இப்போ 50² போட்டுக்கலாமா? ஓகே, 50² போட்டுக்கலாம். அப்போ இது ரிட்டுகரண்ட் தியரமை சால்வ் பண்ணிடுச்சு. ஸோ தேர்ஃபோர் எஸ் இட் இஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, இதே மாதிரி நீங்கள் ரெண்டு சம்மை சால்வ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை அப்படின்னாலும் நான் சால்வ் நவ் யூ கோ ஃபார் ஏ ஃபோர்த் சப்டிஷன். ஃபோர்த் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9, 40, 41. ஸோ அந்த நம்பர் பார்த்தோன்னே எழுத முடியாது, நம்ம ஸ்கொயர் பண்ணி தான் எழுத முடியும். 9, 40, 41. ஸோ அப்போ 9 ரெண்டு லீஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும், 9² + 40² எவ்வளோ அப்படின்னு. ஸோ 9² வாட் இஸ் தட் இஸ் 81 + 4 40² 4² எவ்வளோ 16, ரெண்டு ஜீரோஸ் எடுக்கும். ஸோ மொத்தமாக 1691. சரி, கடைசிக்கு நம்பர் என்னது 41 ஸ்கொயர் எவ்வளோ நடிக்கும். ஸோ 41 சார். ஸோ 11 - 1, 14 - 4, அடுத்து என்ன வரும், இந்த 4 - 4, 1 - 4, 4 - 4 = 16 அப்படின்னு வரும். மொத்தமாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 + 4 வந்து 8 ஆயிரும், 6 ஆயிரும், 1 ஆயிரும். 1681 தான் இதுலேயும் வரும். இப்போ நம்ம டேரெக்டாக இது 41² நடிக்கலாம். ஸோ அப்போ 9² + 40² = 41². அப்போ பித்தகோரஸ் தியரம் ப்ரூவ் ஆகுது. ஸோ தேர்ஃபோர் எஸ் இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நவ் யூ கோ ஃபார் த ஃபிஃப்த் சப்டிவிஷன். ஃபிஃப்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24, 45, 51 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ போல் லீஸ்ட் ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. 24² + 45² என்ன கண்டுபிடிங்க, இஸ் ஈக்குவல் டு 24² அப்படி சார் இஸ் 24 × 24 பண்ணிங்கன்னா 4 4 = 16, 4 2 = 8, 9 வரும், 4 2 = 8, 2 2 = 4 ஆகும். மொத்தமாக நம்மளுக்கு ஆன்சர் வந்து 6 வரும், 9 இங்கே 10, ஸோ 17 வரும். ஸோ 576 ஆன்சர் மொத்தமாக ஆன்சர் வந்து 576 + 45² கண்டுபிடிங்க. 45² கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ இந்த ஸ்கொயர் கண்டுபிடிங்கன்னா 5² = 25 சரிங்களா. 4 4 அடுத்த நம்பர் என்னது, 4 அடுத்த நம்பர் வந்து 5 5 4 = 20. இதெல்லாம் இப்படி ஈஸியாக பண்ணிடலாம் சார். இது 45 × 45 பண்ணாலும் அந்த ஆன்சர் தான் வரும். எப்படி பிரிக்கிறேன்னா அதை 45² 5² தனியாக எடுத்துக்கோங்க 25. 4 4 அடுத்த நம்பர் என்னது 5 5 × 4 பண்ணுங்கள் இந்த ஆன்சர் பண்ணிங்கன்னா நம்ம 20 வந்துடும். மொத்தமாக ஆன்சர் 2025. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம்னா 2025 + 576 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 6 11 வரும் ஓகேவா. அடுத்தது 7 8 9 10 வரும். ஸோ 0 0. ஸோ 6 வரும், அடுத்தது 2 வரும், 2601 வரும் ஆன்சர். மொத்தமாக 2601 தான் வரும் ஆன்சர். இது 51² செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 51² என்னது அப்படின்னா 51 × 51 ஃபைட்டில் வந்தால் மட்டும் தான் அந்த மாதிரி செய்ய முடியும், மீதி நானும் மந்த்லி பண்ணி தான் ஆகணும், வழி இல்லை. ஸோ 11 = 1, 1 5 = 5 5 1 = 5 5 5 = 25 ஓகேவா. மொத்தமாக பாருங்கள், இது 1 ஆயிடுச்சு, இது வந்து 10 ஆயிடுச்சு, இது 6 ஆயிடுச்சு, இது 2 ஆயிடுச்சு, 2601 தான் நம்ம கண்டுச்சு. மொத்தமாக ஈக்குவல் டு இது 51² தான். ஸோ 24² + 45² ஈக்குவல் டு 51² வந்துருச்சு. ஸோ தேர்ஃபோர் இதுவுமே பித்தகோரஸ் தியரம் சால்வ் பண்ணுது. ஸோ எஸ், ஸோ இட் இஸ் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நம்ம புக் ஆன்சர் பண்ணிக்கோமா, எல்லாமே எஸ் வந்துச்சு, ரெண்டாவது ஆன்சர் வந்து நோ வந்துச்சு, எஸ் ஓகே எல்லா ஆன்சருமே கடை செஞ்சிட்டோம். இது எஸ் மட்டும் எழுதுவாங்க, இந்த மாதிரி எழுதுனா எஸ் இட் இஸ் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எழுதுங்க.
ஓகேவா? நோ 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 இட் இஸ் நாட் அ ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு. ஓகேவா? ஸோ வி ஃபினிஷ் த தேர்ட் சம். ஓகே, நவ் வி கோ ஃபார் எக்ஸசைஸ் 5.2, த ஃபோர்த் சம். ஃபைண்ட் த அன்னோன் சைடு இன் தி ஃபாலோயிங் ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருவாங்க, டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அன்னோன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, கரெக்டாக இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, கண்டுபிடிக்கணும். இந்த இதில் நம்ம ஒய் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது இதில் வந்து இசட்னு ஒன்று இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். எவ்வளோ வேல்யூ கண்டுபிடிக்கணும். எல்லாமே பாருங்களேன், ரைட் ஆங்கிள் தான் இருக்குது. நம்ம பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம், சரிங்களா? பித்தகோரஸ் தியரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அது உங்களோட 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் எல்லா சட்டிலையும் பித்தகோரஸ் தியரம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அதான் பித்தகோரஸ் தியரம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் ஹைபாட்டினியூஸ் தான் கொடுத்துருக்காங்க சார். நமக்கு தெரிஞ்சது என்னது? ஸோ நம்ம எழுதிக்கும் ஃபர்ஸ்ட் அப்டேஷன் என்னது? நான் பை ஃபர்ஸ்ட் அப்டேஷன் சால்வ் பண்ணுறேன். பை பைத்தகோரஸ் தியரம், பிஒய் THEGORAS, பைத்தகோரஸ் தியரம் என்ன சொல்லுது? இந்த நேம் பண்ணி தான் வச்சுக்காங்க, பிரச்சனை இல்லை. அப்போ பிசி ஸ்கொயர்னா சிபி ஸ்கொயர் எடுத்துக்கணும். ஸோ சிபி ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சிபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் சிஏ ஸ்கொயர், சிஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர்னு வரும், கரெக்டா? இப்போ இதில் என்ன சார் நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த லென்த்து தான் அவங்க கொடுத்துருக்காங்க, 9 சென்டிமீட்டர். சிவி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸ்னு. அப்போ அது எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது என்னாகும், இது வந்து வாட் இஸ் வாட் இஸ் சிஏன்றது என்னது? சிஏன்றது 9. ஸோ இட் இஸ் 9 ஸ்கொயர் பிளஸ் வாட் இஸ் வாட் இஸ் 40 ஸ்கொயர் அப்படின்னு அப்படியே போட்டுருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கணும். ஸோ 9 ஸ்கொயர்ன்றது என்னது? அது வந்து 81 பிளஸ் 40 ஸ்கொயர்ன்றது 1600 வரும். ஸோ மொத்தமாக அவனுக்கு ஆன்சர் வந்து 1681 அப்படின்னு வரும். So now we got here 1681 here. So the என்ன வேல்யூ னா இது x ஸ்கொயரோட வேல்யூ. x ஸ்கொயர தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். கடங்களா பா x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா x தான் நமக்கு வந்து இந்த unknown சைடுல இருக்கு. So x நம்ம கண்டுபிடிக்கணும்னா x is equal to என்ன ஆகும்னா அந்த ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகும். So square root of 1681 அப்படினு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் how to do the what is it? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட், கரெக்டாக நம்ம படைய எதை படித்தோம் பார்த்திங்களா? ஃபஸ்ட் டைமில் என்ன படித்தோம்? நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் படிச்சோம், அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ லாங் டிவிஷன் ஆஃப் 1681 என்ன அப்படின்னு, அதனால எல்லா டேர்மும் நல்லா படிங்கன்னு சொல்கிறோம். ஸோ பின்னாடி நோக்கி நம்ம என்ன பண்ணோம்? பின்னாடியிலேருந்து நம்ம இங்கே ஒரு டேர்ம் எடுக்கணும், இங்கே ஒரு டேர்ம் எடுக்கணும், பேர் பேராக பிடிச்சிக்கணும். பின்னாடியே வந்து இது ஒரு பேர், இது ஒரு பேர். இப்போ முதல் பேரே பாருங்கள், 4 4 4 16 ஆயிடுச்சா? அடுத்தது 81 கீழே இருக்கும், 81 கீழே இருக்கணுமா? அப்படியே 81 கீழே வைக்கிறேன், இறக்கிடணும்னா இந்த 4 + 4 பண்ணலாம், இல்லை 4 2 4 பண்ணலாம், ரெண்டு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ 4 + 4 8. அப்போ நான் இங்கே என்ன போடணும்? 1 போட்டால் தான் 81 × 1 வந்து 81 வரும், கரெக்டாக? அப்போ நமக்கு ஆன்சரு 41 தான் இந்த ஸ்கோட்டோட ஆன்சர். மொத்தமாகவே ஆன்சர் வந்து 41, எக்ஸோட வேல்யூ வந்து 41 அப்படின்னு முடிச்சிடும். ஓகே, நவ் வி கோ ஃபார் த செகண்ட் சப்டிவிஷன். நல்லா ஸ்கொயர் ரூட் மறந்துடுறாங்க, லாங் டிவிஷன் மெத்தட் மறந்துடுறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னது? இந்த செகண்ட் சப்டிவிஷன் இதில் பாருங்கள், இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக வர்றது தான் நம்ம ஹைபாட்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரைட் ஆங்கிள் இங்கே இருக்குது, அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, இதுதான் ஹைபாட்டினியூஸ். அதே மாதிரி இது ரைட் ஆங்கிளுக்கு எது ஆப்போசிட்டாக இருக்கோ இதுதான் ஹைபாட்டினியூஸ். இந்த இடத்துல ஒய் இசட் தான் ஹைபாட்டினியூஸ். அதே போல் இந்த சம் பாருங்கள், இந்த சம் என்ன வரும்? நம்ம என்ன எழுதலாம்? பை பைத்தகோரஸ் தியரம், அதாவது செகண்ட் சப்டிவிஷன் பை பைத்தகோரஸ் தியரம். என்ன எழுதணும்? அப்போ இது ரெண்டுமே லெக்ஸ், கரெக்டாக? இதுதான் ஹைபாட்டினியூஸ் முதல்ல கண்டுபிடிச்சிக்கோங்க. ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்மளோட ஹைபாட்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இதில் என்ன வரும்? பிஆர் ஸ்கொயர். ஸோ பிஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் கியூ ஸ்கொயர் பிளஸ் கியூ பி ஸ்கொயர் அப்படின்னு வரும், இந்த சைடும் இந்த சைடும். ஓகே, இப்போ பிஆர் ஸ்கொயர்ன்றது என்ன கொடுத்துருக்காங்க? அது 34 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இந்த லென்த் வந்து 34 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் கியூன்றது என்னது? அது 30 ஸ்கொயர். ஸோ 30 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம், அதாவது 30 தான் கொடுத்துருக்காங்க, மற்ற ஸ்கொயர் போடுக்கணும். 30 ஸ்கொயர் பிளஸ் QP அப்படின்றது நமக்கு ஒய் வழி கொடுத்துருக்காங்க, அதை ஒய் ஸ்கொயர்.
இப்போ இந்த ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஒய் இந்த சைடே வச்சுக்கோங்க. இந்த 30 ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மொத்தமாக வாட் இஸ் இஸ் 34 ஸ்கொயர் மைனஸ் 30 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வரும். 34 ஸ்கொயர் மைனஸ் 30 ஸ்கொயர்ன்றது 4 ஸ்கொயர் எழுதிடாதீங்க. 34 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் 34 ஸ்கொயர்? ஸோ வாட் இஸ் தட் இஸ் ஸோ 34 × 34 கண்டுபிடிச்சிங்கன்னா 4 4 16, 4 3 12 13, 136 வரும். 3 4 12, இங்கே ஒரு 13 வந்துச்சு. 3 3 9 10 வந்துச்சு. ஓகேவா? மொத்தமாக ஆன்சர்ஸ் இங்கே 5, இங்கே 1, இங்கே 1. ஸோ மொத்தமாக ஆன்சரு வாட் இஸ் தட் இஸ் 1 1 5 6 மைனஸ் 30 ஸ்கொயர்ன்றது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்னது 3 3 9, 2 ஜீரோஸ் கொடுக்கணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். ஸோ அந்த 1 1 5 6 நான் 9 சப்ராக்ஷன் பண்ணேன்னா எவ்வளோ வரும்? 6 - 0 வந்து 6 தான். 5 - 0ன்றது 5. 11 எடுத்துக்கலாம். 11 - 9 2. ஸோ 256 வந்துச்சு. 256 இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் யுவர் ஒய் ஸ்கொயர். நம்ம ஒய் கண்டுபிடிக்கணும் கரெக்டா? ஸோ ஒய் கண்டுபிடிக்கணும்னா திருப்பியும் வாட் இஸ் தட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256 அப்படின்னு போட்டு லாங் டிவிஷன் மெத்தட் பண்ணுங்க. லாங் டிவிஷன் பண்ணிங்கன்னா 256 பண்ணும்போது இங்கே பின்னாடி நோக்கி போகணும் பேர் எடுத்துக்கணும். இங்கே ஒரு பேரு, இது தனியும் தனியாக ஒரு நம்பர். ஸோ இது என்ன ஆகும் ஆனால் வாட் இஸ் தட் இஸ் 1 1 சார் 1 2 2 சார் 4 ஆயிரும். இப்போ இது 1 1 எடுத்துக்கணும். ஸோ 1 1 சார் 1. ஸோ ரிமைண்டர் பாருங்கள், ரிமைண்டர் வந்து இங்கே 1 ஆயிரும். ஸோ 1 + 1 = 2 ஆயிரும். இங்கே இங்கே என்ன ஆன்சர் வரும் பாருங்கள், 56. ஸோ இது 6 வரணும் கரெக்டா? இப்போ எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 3 = 9 வரும். 4 4 = 16. 24 4 சார் போட்டு வருமா? இங்கே அழிக்காமல் வந்துட்டோம். ஸோ 24 4 சார் போட்டு பார்த்தீங்கன்னா 4 4 = 16, 4 2 = 8, 96 வருச்சு வரல. அடுத்தது 5 5 = 25, 6 6 = 36. ஓகே, 26 6 சார் போடுவோம். 26 6 சார் போட்டு பார்த்தீங்கன்னா 6 6 = 36, 6 2 = 12, 13 14 15, 156 வந்துச்சா? அப்போ இங்கே 26 6 சார் தான் நமக்கு 156 வருது. மொத்தமாக நமக்கு ஆன்சரு நம்ம ஸ்கார்ட் கண்டுபிடிக்கும் போது இஸ் ஈக்குவல் டு 16 அப்படின்னு ஆன்சர் வரும். ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 16. ஸோ இல்லை டேட்டா பண்ணோம் இல்லை சப்ராக்ஷன் நோக்கம் கொண்டு போய் பண்ணுறாங்கன்னா உள்ளோக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃபினிஷ் சார், செகண்ட் சார் செக் பண்ணிக்குவோம், அழிக்க போகிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 41 கரெக்டாக தான் வந்திருக்கு. இப்போ ஈஸ் ஈக்குவல் டு 16 ஓகே கரெக்டாக தான் இருக்குது. ரெண்டுமே ஓகே. Now we go for the last subdivision. That is your x, y is a triangle. So third subdivision na podukuren. இதுல என்ன பண்றதுனா நான் சொன்ன மாதிரி ரைட் ஆங்கிளுக்கு எது ஆப்போசிட் ஆகும் அதான் நம்மளோட ஹைபோடனியூஸ் சொல்லுவோம். அப்போ இங்கே ஒய் இசட் தான் ஹைபோடனியூஸ். ஸோ பை பைதகரஸ் தியரம் கண்டிப்பாக எழுதணும். பை பைதகரஸ் தியரம்னால தான் இதை எழுத முடியுது. பை பைதகரஸ் தியரம் வாட் ஒய் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏற்கனவே ஒரு இசட் இருக்குது, இந்த குள்ள ஒரு இசட் இருக்குது, குழப்பிக்காதீங்க. இந்த இசட்ன்றது இந்த இசட் கரெக்டா? இந்த இசட். அடுத்தது எக்ஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இசட் ஸ்கொயர் பார்த்தீங்களா? எக்ஸ் எக்ஸ் காமன் பார்த்தீங்களா? அப்போ கண்டிப்பாக ரைட் ஹேண்ட் வந்துருக்கு பார்த்தீங்களா? சூஸில் பார்த்தது. ஸோ அப்போ இது என்ன எழுதலாம்? வாட் இஸ் தட் இஸ் ஒய் இசட் ஸ்கொயர்ன்றது அவங்க கொடுத்துருக்காங்க 39. ஸோ இட் இஸ் 39 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த இதில் எக்ஸ் ஒய்ன்றது இசட்டாக இருக்குது. அப்போ இது இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த இசட் ஸ்கொயர் வந்து இது இந்த இசட் டபுள் டேஷ் கொடுக்குமா? டபுள் டேஷ் ஆகும். இசட் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இசட்ன்றது 36 ஸ்கொயர் அப்படின்னு. ஸோ நம்ம இசட் ஸ்கொயர் தான் நம்மளுக்கு தேவை. மொத்தம் 36 ஸ்கொயரை அப்படியே தூக்கிட்டு போய் அங்கிட்ட வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு 39 ஸ்கொயர் மைனஸ் 36 ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர்னு வரும் கரெக்டாக. அந்த லென்த்து தான் டபுள் இசட் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி. ஸோ அப்போ இது என்ன ஆகுன்னா 39 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் கரெக்டா? ஸோ 39 × 39 போட்டிங்கன்னா 9 9 = 81 வரும். அடுத்தது 9 3 = 27 28 29 30 31 32 33 34 35 351 வரும். அடுத்தது
இந்த 8 அழிச்சிடும். 3 9 சார் 27, ஸோ 7 வரணும். அடுத்தது 3 3 சார் 9, 10 11. ஸோ மொத்தமாக நமக்கு ஆன்சர் வந்து 1, இங்கே வந்து 12 ஆயிரும். 5 பிளஸ் 7 வந்து 12, ஸோ 3 4 5 ஆயிரும். அடுத்தது இங்கே 1 இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். அதாவது 39 ஸ்கொயர்ன்றது 1521 மைனஸ் 36 ஸ்கொயர் முடியும். 36 இன்ட்டு 36 எவ்வளோ பண்ண முடியும் கண்டுச்சிங்கன்னா 6 சார் 36, அடுத்து 63 சார் 18, 19, 20, 21, ஸோ 216 வரும். அடுத்தது 63 சார் 36 சார் 18 வரும். அடுத்தது 33 சார் 9, 10 வரும். ஸோ 10 அப்படியா மொத்தமாக உங்களுக்கு 6, இங்கே 9, இங்கே 2, இங்கே 1, மொத்தமாக நம்ம 1296 சப்ரேஷன் பண்ணுவோம். இஸ் ஈக்குவல் டு இதுதான் நம்மளோட இசட் ஸ்கொயர். ஸோ இப்போ ரெண்டு சப்ரேஷன் பண்ணணும். ஸோ இட் இஸ் 1521 மைனஸ் 1296. ரெண்டு சப்ரேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 6 இருக்குது, இங்கே 2 வந்து கரெக்டாக வந்துடும், இப்போ 1 ஆயிரும், இங்கே வந்து 11 ஆயிரும். 11 மைனஸ் 6 வந்து எவ்வளோ 4, அங்கே ஒன்று 1 5 ஆயிரும். அடுத்தது இதிலே நம்ம அடிக்க முடியாது, திருப்பி கடை வாங்குகிறோம், இங்கே 4 ஆயிரும், இங்கே 11 ஆயிரும். 11 மைனஸ் 9 வந்து 2, அப்புறம் இங்கே 14, இல்லை 4 மைனஸ் 2 தான், 4 மைனஸ் 2 பண்ணிங்கன்னா இங்கே வந்து 2 ஆயிரும், கரெக்டா? அப்போ 1 மைனஸ் 1 வந்து 0 ஆயிரும், மொத்தமாக 225 வந்துடும். ஸோ 225 இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் இசட் ஸ்கொயர், கரெக்டா? ஸோ அப்போ இசட்டோட வேல்யூ என்ன ஆகுதுன்னா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 அப்படின்னு வரும். ஸோ எப்போ போகிறோம், நீங்கள் லாங் டிஷன் மெத்தட் யூஸ் பண்ணாமல் லாங் டிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா 225 இங்கே பின்னாடி நோக்கி பேரை பிரிக்கணும். இது ஒரு பேரு, இது ஒரு பேர். ஸோ 11 சார் 1, 22 சார் 4 ஆயிரும். அப்போ திருப்பியும் 11 சார் 1 போடுங்க, ரிமைண்டர் வந்து 1. இப்போ 1 பிளஸ் 1 வந்து இங்கே 2, கரெக்டாக? இதில் இன்னொன்று பாருங்கள், 125 வந்துருக்கு நினைக்கும், ரெண்டையும் கீழே இருக்கணும்னா 125 வரும். ஏதோ நம்பர் நம்ம ஆட் பண்ண போகிறோம், இந்த நம்பர் நம்ம இங்கேயும் ஆட் பண்ண போகிறோம், மண்டலே பண்ண போகிறோம், அது என்ன நம்பர்னு பார்க்கணும். ஸோ வாட் இஸ் தட் இஸ் 5 டேபிள் வரனால 25 5 சார் போடுவோம், 5 சார் 25, 5 சார் 25, 5 2 சார் 10, 11 12, 125 வச்சா. ஸோ அது ஆன்சர் ஏன் வந்து 25 5 சார், அதான் ஆன்சர். ஸோ இதுதான் நம்மளோட 125, கரெக்டா? ஸோ இந்த ரிமைண்டர் 0. ஸோ அப்புறம் இசடோட வேல்யூ என்னன்னா, இசடோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 15 அதே வந்துச்சு. ஸோ தேர்ட் சப்ஷனும் முடிச்சிட்டோம். இதையும் செக் பண்ணிக்கலாம், புக் ஆன்சர் இசட் இஸ் ஈக்குவல் 15. ஓகே, ஸோ வி ஃபினிஷ் த 4th சம். Now we go for exercise 5.2, the fifth sum. An isosceles triangle has equal sides, each 13 cm and a base 24 cm in length. Find its height in kettukam. Adho isosceles triangle la enna? Adhu pathi namakku theriyum. Enna theriyum? Or triangle la, correct? Indha side um rendu same a irukka dhaan isosceles triangle nu solluvom. Seringla? So appa indha rendu sideum enna kodukanga? Equal sides. ஈச் 13 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 13 சென்டிமீட்டரு, இப்போ ரெண்டுமே சேம் ஆகுறதுனால இதுவும் 13 சென்டிமீட்டர் தான் இருக்கும், கரெக்டா? அண்ட் ஏ பேஸ் இஸ் 24 சென்டிமீட்டர் இன் லென்த். பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த லென்த்து, ஒரு லென்த்து பார்த்தீங்கன்னா இது 24 சென்டிமீட்டர். ஓகே, இதில் கேட்டுக்கிறோம்னா ஃபைண்ட் இட்ஸ் ஹைட்டிங் எடுக்கணும். ஹைட்டுன்னு பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிள் ஹைட் தான் நமக்கு வேணும். அப்போ கண்டிப்பாக இது பர்டிகுலர் லைன் ஒன்று வரைஞ்சிக்கும். பர்டிகுலர் ஆயிடுச்சா? பர்டிகுலர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஹைட் நம்ம வரையும் போது கரெக்டாக அந்த வெர்டெக்ஸில் வந்து நம்ம மிட்பாயில் தான் ஜாயின் பண்ணுறோம், ஹைட் ஆகும். இன்னும் கொஞ்சம் தலையிச்சுன்னா ஹைட் மாறிடும். அப்போ இது வந்து நம்ம மீடியம் எடுத்துக்கோம். மீடியம் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக இது இந்த சைடும் இந்த சைடும் கரெக்டாக பிரிக்கும். இப்போ 24 சென்டிமீட்டர் தான் மொத்த லென்த்து. அப்போ இது என்ன ஆகும்னா, இது 12 சென்டிமீட்டர் ஆயிரும், இதுவும் 12 சென்டிமீட்டர் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு இந்த இது லென்த் இருந்தால் போதும், கரெக்டாக? இது லென்த் இருந்தால் போதும். அப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் தனியாக வரைஞ்சிக்கலாம். இல்லைன்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா வாடி சரி, இந்த ட்ரையாங்கிள் மட்டும் வச்சுக்கலாம். இதில் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துருச்சு, கரெக்டாக? இதில் 13 சென்டிமீட்டர்னு சொல்கிறீங்க, இதை வந்து கீழே 12 சென்டிமீட்டர்னு சொல்கிறீங்க. இதை பிரிக்கணும், பிரிச்சிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வரும். அப்போ ரைட் ஆங்கிளுக்கு எது ஆப்போசிட் ஆகும், இதுதான் ஹைபாட்னியூஸ், சரிங்களா? நம்ம பைதகோரஸ் யூஸ் பண்ணி இந்த சைடு வேலை கண்டிப்போம். இது வேணால் நேம் பண்ணிக்கோங்க, வாட் இஸ் தட் இஸ் இது ஏ, இது பி, சின்னு நேம் பண்ணிக்கோங்க. பை பைதகோரஸ் தியரம் என்ன பண்ணலாம், பை பைதோ பைதகோரஸ் தியரம்.
என்ன எழுதலாம் சார், ஏசி ஸ்கொயர் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வாட் சார் இஸ் சம் ஆஃப் தி டூ லெஃப்ட் ஸ்கொயர். ஸோ இது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு வரும், கரெக்டா? இப்போ ஏசி ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும், ஏசின்றது என்னது 13. ஸோ இது 13 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் தெரியாது, அப்போ ஒரு வேல்யூ வச்சுக்கோமா, ஒரு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு வச்சுக்கோம். ஸோ அப்போ அது எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோம் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்ன்றது என்னது 12. ஸோ இது 12 ஸ்கொயர். ஸோ இது இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சா போதும், எக்ஸ் கண்டுபிடிச்சா போதும். இப்போ 12 ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மொத்த டேர்ம் அந்த சைடு போகும்போது மொத்தமாக அது என்ன ஆகும், மைனஸ் ஆயிரும். ஸோ 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர்ன்றது 1 ஸ்கொயர் தானே சார், இல்லை கண்டுபிடிக்கணும் சார். ஸோ 13 ஸ்கொயர்ன்றது வாட் இஸ் தட் இஸ் 13 இன்ட்டு 13 இஸ் ஈக்குவல் டு த்ரீ சார் 9. 13 ஸ்கொயர்னு தெரியும், 169 தெரியும், என்ன ஒன் டூ காட்டுறேன். ஸோ 3 1 சார் 3, நெக்ஸ்ட் வந்து இங்கே 13 வரும், மொத்தமாக 169 சார். 12 ஸ்கொயர்ன்றது 144, 12 சார் போட்டிங்கன்னா 2 2 சார் 4, 2 1 சார் 2, 1 2 சார் 2, 1 1 சார் 1. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 144 வரும். ஸோ வாட் இஸ் தட் இஸ் 169 மைனஸ் 144 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். மொத்தமாக நம்மளுக்கு 169 மைனஸ் 144 பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து 9 மைனஸ் 4 வந்து 5, 6 மைனஸ் 4ன்றது 2. ஸோ மொத்தமாகவே 25 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நமக்கு தேவையான வேல்யூ ஹைட்டு தான் நமக்கு தேவை, இதுதான் ஹைட்டு கரெக்டாக, இந்த ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸ்ன்ற வேல்யூ. ஸோ இதுதான் ஹைட்டாக எடுத்துக்கோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25, அது என்னது 5 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர், இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி மொத்தம் நமக்கு ஆன்சர் 5. அப்போ ஆன்சர் வந்து ஹைட் இஸ் ஈக்குவல் டு 5. இது என்னென்ன கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில், சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் 5 சென்டிமீட்டர் கொடுக்கும், இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ லெட்ஸ் செக் யுவர் புக் ஆன்சர், 5 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். ஸோ ஃபினிஷர் 5 செகண்ட்ஸ் தான்.